சென்ட்ரல் ஸ்டேஷன் வந்து இப்பொழுது வந்து புரட்சி தலைவர் டாக்டர் எம்ஜி ராமச்சந்திரன் ரயில் நிலையம், அதை சொல்கிறதுக்கு உள்ள அடுத்த ஸ்டேஷன் வந்துடும் சொல்லி அந்த பெயரில் ஒரு அரசியல் இருக்குது. நகைச்சுவையாக சொல்லணும் அப்படின்னு சொன்னால், சமீபத்தில் வந்த ஒரு வடிவேலுடைய திரைப்படத்தில் ஒரு வசனம் இருக்கும், இந்த பேக்கரியை எப்படி வாங்கினேன் அப்படின்னு கேட்டால், அக்காவை கொடுத்துட்டு பேக்கரியை வாங்கினேன் அப்படின்னு சொல்லி. அது மாதிரி ரயில்வே ஸ்டேஷனுக்கு அந்த பேரை கொடுத்துட்டு அந்த கட்சியை வாங்கிட்டாங்க அவங்க. அதை வேற இந்த கட்சியில் இருக்கிறவங்க வேற ரொம்ப பெருமையாக வேற பேசிக்கிறாங்க, ரயில்வே ஸ்டேஷனுக்கு பேர் கொடுத்துட்டாங்க பேர் கொடுத்துட்டாங்கன்னு. ரயில்வே ஸ்டேஷனுக்கு பேரை கொடுத்துட்டாங்க, ஆனால் அதிமுக போஸ்டர் வந்து அவரை எடுத்துகிட்டு மோடியை தீபம் வந்து போட்டாங்க. எனக்கு அவர் சொன்ன உடனே அதுதான் நினைவுக்கு வந்தது. அதனால் ரொம்ப இந்த விழாவே வந்து எனக்கு ஒரு விசித்திரமான விழாவாக தெரிகிறது. அதாவது இந்திய தாயின் பெருமையை, தேசத்தின் ஒற்றுமையை, பன்முகத்தன்மையை, தேசத்தை எப்படி நேசிக்கணும் எப்படி பார்க்கணும் அப்படின்ற பார்வையை ஒரு பாடலாக வடிவமைத்து அந்த பாடலை வெளியிடக்கூடியவர் யாருன்னு கேட்டிங்கன்னா, இந்திய அரசு பணியில் அதிகாரியாக இருந்தவர், அரசாங்கத்திற்கு கட்டுப்பட்ட ஒரு வெளியிட ஒரு ஆன்டி இந்தியன் பெற்றுக்கொள்ளக்கூடிய சூழல் இருந்தது. அதனால் இந்த விழாவே மிகச்சிறப்பான விழா. அந்த விழாவில் தொடங்கும் போது அண்ணன் முஸ்தபா அவர்கள் சொல்லும் பொழுது, வெள்ளச்சேரா போடுங்க, சமாதானமாக இருக்கட்டும், அரசியல்லாம் பேசுகிறானா அப்படின்னு. கவிக்குவாரங்கத்திற்கு அப்படி ஒரு நெருக்கடி ஏற்பட்டிருக்கிறது என்பது மறுக்க முடியாத உண்மை. மருத்துவர்கள்லாம் சொல்கிறாங்க, 40 வயசுக்கு மேலே போனீங்கன்னா வெள்ளையாக இருக்கிற எதையுமே தொடாதீங்கன்னு சொல்லி. ஆனால் நம்ம மேடையிலையும் இங்கே வெள்ளையை கொண்டு வந்து வைக்க வேண்டிய ஒரு சூழல் இருக்குது. அப்படி கருப்பை ஒதுக்கி வைத்து விட முடியாது. இன்றைக்கு இந்த சமூகமே வந்து, அதுவும் குறிப்பாக தமிழகம் வந்து கருப்பை வந்து பிறந்ததவே கூடாது. கருப்பு நம்ம உடம்போட எப்படி நம்ம தலைமுடி போல், நமது கருவிழி போல், நமது உள்ளத்திலையும் கருமை நிறைந்திருக்கணும். அப்போ தான் காவிகிட்டிருந்து தப்பிக்கவே முடியும். அதனால் அப்படி நம்ம தவிர்த்திட முடியாது. சமாதானமாக இருக்கட்டும்னு சொல்ல அண்ணன் கூட பாருங்கள், அவர் வெள்ளை ட்ரெஸ் போட்டு கருப்பு சேரில் தான் பார்த்துருக்காரு. அதை நீங்கள் தவிர்க்கவே முடியாது, அது உங்களோடு இருந்தே ஆக வேண்டிய கட்டாயம் இங்கே இருக்குது. வீரா கதிரவன் சொல்லும்போது, வீரா கதிரவன் என்ன சொல்ல வந்தார், நேரடியாக அதை சொன்னாரா அல்லது அது எல்லாருக்கும் உங்களுக்கு புரிஞ்சதான் தெரியலை. காட்சி ஊடகங்களில் வந்து நாம் வந்து ரொம்ப தூரமாக விலகிட்டோம் அப்படின்னு. ஏன்னா காரணம் என்னென்னா, சொல்லுவதற்கு இங்கே ஒரு தயக்கம் இருக்குது. காரணம் வந்து இஸ்லாமிய சமூகத்திற்கும் திரைப்படத்திற்கும் வெகு தூரம், ஊடகங்களுக்கும் வெகு தூரம்னு ஒரு பிம்பம் இருக்குது. சில பத்வாக்கள் கொடுக்கப்பட்டிருக்கு, அதையெல்லாம் தாண்டித்தான் இன்றைக்கு இந்த மேடைகளில் வந்து நானோ மீரா கதிரவனோ தாஜ்மூர் போன்றவர்களோ ஐயா மேத்தா போன்றவர்களோ வந்து நின்றுக்கிட்டு போன்றதை மறுக்க முடியாத உண்மை. அதனால் காட்சி ஊடகங்களில் வந்து எந்த சமூகத்தையும், அதில் பேசும் பொழுது மீரா கதிரவன் உதித்த வார்த்தைகள் வந்து குறிப்பாக சிறுபான்மை சமூகம் அப்படின்ற வார்த்தைகள், அது ஆரம்ப காலகட்டத்தில் நான் கூட பயன்படுத்தி இருக்கக்கூடிய வார்த்தைகள் தான். ஆனால் இனிமேல் அதை சொல்லுவது என்பது நம்மை நாமே சிறுமைப்படுத்தி கொள்வது போல இருக்கும். அதனால் ஒரு நாளும் சிறுபான்மை சமூகம் என்று சொல்ல வேண்டியதில்லை. சுதந்திர போராட்டத்தில் இந்திய இஸ்லாமியர்கள் பங்கு என்று வேணாலும் நம்ம சொல்லுவோம், சிறுபான்மை சமூகம்னு சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. அவர் அதைத்தான் சொல்ல வர்றார். இன்றைக்கி ஊடகங்கள் தான் கிட்டத்தட்ட 21ஆம் நூற்றாண்டு தொடக்கத்திலிருந்து உலகம் முழுவதும் அதிகமாக உச்சரிக்கப்பட்ட வார்த்தை என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, இஸ்லாம்னா அதிகமாக இந்த வார்த்தை தான் உலகம் முழுவதும் உச்சரிக்கப்பட்டிருக்கு. இஸ்லாம் அப்படின்ற வார்த்தையும் ஜிகாத் என்கிற வார்த்தையும் அதை பயனுள்ளதாக பயன்படுத்தியிருக்காங்களா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பயனுள்ளதாக அவர்களுக்கு பயனுள்ளதாக பயன்படுத்தி கொண்டு இந்த சமூகத்திற்கு எதிராக கட்டமைத்து விட்டுருக்கிறது தான் காட்சி ஊடகங்களுடைய மிகப்பெரிய பங்கு. அதனால் அதை நீங்கள் முறியடிக்கணும் அப்படின்னு சொன்னால் எப்படி முறியடிக்கிறது அப்படின்னா, அதை தான் இங்கே நிறையா சொன்னாங்க. உஸ்மான் என்பவர் யார், சையத் அலி கான் என்பவர் யார், இப்படி ஒன்று நம்ம சொல்ல வேண்டியது இருக்குன்னு. தரவுகள் நம்மகிட்ட இல்லை, பதிவுகள் இல்லைன்னு. அந்த பதிவுகளை எடுக்கக்கூடிய சூழலை உருவாக்குவது நம்ம தான் உருவாக்கணும், இந்த சமூகத்தை சேர்ந்தவர்கள் தான் உருவாக்கணும். வெளியிலேருந்து யாரும் வந்து செய்ய மாட்டாங்க. அதில் இருக்கக்கூடிய சிக்கல்கள், அது ஒரு பெரிய நீண்ட நெடிய விவாதம், இந்த விழாவில் நம்ம பேச வேணாம். அவர் சொல்ல வந்தது அதுதான். அதற்கான முயற்சிகளை இங்கே இருக்கக்கூடிய பெரிய மனிதர்கள் எடுக்கணுன்றதான் அவர் சொல்ல வந்திருக்கார்.
இந்த பாடலை பார்க்கும் பொழுது இப்போ எனக்கு, நான் காலையில் கிளம்பும்போது இந்த விழாவுக்கு கிளம்புறேன்னு சொன்னோடனே எனக்கும் வந்துருச்சு, என்னங்க நீங்கள் கிளம்பிட்டீங்களா இந்திய தாயை வாழ்த்துறதுக்கு, அப்புறம் தமிழ் தேசியம் என்னாச்சு அப்படின்னு. இப்படி ஒரு சிக்கல்களில் என்னை போன்றவர்கள்லாம் இருக்கும். நானும் இந்திய தாயின் பிள்ளையாக இருக்க தான் ஆசைப்பட்றேன், அதில் ஒரு மாற்று கருத்தும் இல்லை. தாய் தான் என்னை பாராமுகமாகவே வச்சுருக்காங்கன்றது தான் வேதனைக்குரிய ஒரு விஷயமாக இருக்குது. ஏன்னா இங்கே என்னுடைய இந்திய தாய் எப்படி கட்டமைக்கப்பட்டிருக்கான்னா, பாரத மாதா என்ற வடிவத்தில் உருவத்தில் கட்டமைக்கப்பட்டிருக்கா. அந்த பாரத மாதா கையில் சூழாயுதம் தானே கையில் வச்சுருக்குது, அவங்க வச்சுருக்கிறது சூழாயுதமாக வேலை சூழாயுதம், ஆ சூழாயத்தை வச்சு ரொம்ப கம்பீரமாக நிற்கிறாங்க, பார்க்குறதுக்கு எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஆனால் நான் எங்கே இருக்கேன்னா, என் தாயின் காலடியில் தான் இருக்கேன். இந்த தமிழகம் எங்கே இருக்குன்னா, நான் காலடியில் இருக்கேன். சரி, காலாக என் தாய்க்கு நான் காலாக இருக்கிறதுல எந்தவித வருத்தமும் எனக்கு கிடையாது. ஏன்னா நான் சார்ந்திருக்க சமூகமே தாயின் காலடியில் தான் சொர்க்கமே இருக்குன்னு சொல்கிறாங்க. அதனால் நான் காலடியிலே இருக்கிறது நான் பெருமையாக தான் நினைக்கிறேன், நான் பெருமையாக நினைக்கிறேன். ஆனால் நீங்கள் நினைக்கிறீங்களா மேலே இருக்கிறவங்கன்னா, ஒரு நாளும் நினைக்கிறதே இல்லை. பொதுவாகவே மனிதர்கள்ட்ட ஒரு பழக்கம் இருக்கும், இன்னும் ஆண் பெண் எல்லாத்தையுமே, குளிக்க போனால் கூட வேகமாக போய் என்ன பண்ணுவாங்கன்னா, மோத்துக்கு மட்டும் சோப்பு போடுவாங்க, உடம்புக்கு போட மாட்டாங்க. போது வெளியே போகும்போது முகம் மட்டும் நல்லா தெரிஞ்சால் போதும்னு சொல்லி, கை கால்களை கையை வந்து ரொம்ப தேய்ச்சி குளிப்பாங்க, கால்களை வந்து தேய்ச்சி குளிக்க மாட்டாங்க. நிறைய நீங்கள் மேக்கப் போட்டு வந்திருக்க ஆனால் இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் கால்களை பார்த்தீங்கனாக்கோ நகம் கூட வெட்டியிருக்க மாட்டாங்க, சரியாக பித்த வெடிப்புகள்லாம் காலில் சுற்றி இருக்கும், காலை வந்து கவனிக்க மாட்டாங்க. காலுக்கு கொடுக்குற முக்கியத்துவம் அவ்வளவுதான். அப்படி தான் இன்றைக்கு இந்த தேசம் காலாக, இந்த தேசத்தின் காலாக இருக்கக்கூடிய தமிழகத்தை அப்படி தான் வச்சு பார்த்துக்கிட்டு இருக்காங்க. ஆனால் ஒன்றை அவர்கள் மறந்து விடுறாங்க, இந்த கால் இல்லைன்னு சொன்னால் அவர்கள் வாழவே முடியாது. அவர்கள் வந்து ஒரு அவர்கள் ஒரு பிணம்தான், ஒரு அடைப்பிணமாகத்தான் வீட்டில் இருக்கணும். அப்போ இந்த கால் எவ்வளோ பெரிய முக்கியத்துவம் என்பதை அவர்கள் உணரணுன்றது தான் ரொம்ப முக்கியமானது. அதுதான் ஐயா பாலகிருஷ்ணன் சார் சொல்லும்போது சொன்னாங்க, நவபாரதத்தை பற்றி அன்போடு அப்படின்னு. எனக்கு தெரிஞ்சு அண்ணன் மேத்தா அவர்கள் வந்து இந்த பாடலை ஒரு 5 ஆண்டுகளுக்கு முன்னாடி எழுதியிருந்தாருன்னா அன்போடுன்ற வார்த்தையை சேர்த்துருக்க மாட்டாருன்னு நான் நினைக்கிறேன். அன்போடுன்னு சொல்ல வேண்டிய அவசியம் ஆட்சி முடியும் போது இந்த பாட்டை எழுதி என்ன செய்ய, ஒருவேளை தீர்க்க தரிசியாக இருப்பார் போல இருக்கு, 2வது தடவை அவங்களே வருவாங்கன்னு நினைச்சு எழுதியிருக்காரான்னு தெரியல. ஏன்னா 23ஆம் தேதி தெரிஞ்சிடும் அன்பு நம்ம அவங்க மேலே செலுத்தணுமா அவங்க நம்ம மேலே செலுத்தணுமான்னு சொல்லி. அந்த வகையில் நாம் எல்லோருமே ஒற்றுமையாக இருக்கணும்னு தான் நினைக்கிறோம். ஆனால் சூழல் அப்படி யாரையும் இருக்க விடமாட்டேங்குது. அதற்கு காரணம் நம்மை சுற்றி இருக்கக்கூடிய அரசியல் தான். அதனால் என்னுடைய தாயை நான் பெருமைப்படுத்துவதிலோ, அதில் அந்த வரி முக்கியமான வரி இருக்குது பார்த்தீங்களா, தாயே இந்திய தாயே நீ தமிழ் பாட்டு பாடி நீயே அப்படின்னு சொல்லும்போது அதுக்குள்ளே சர்காஸ்டிக்காக, அதுக்கு நேரடி தமிழாக இருக்க என்னன்னு எனக்கு தெரியலை, ஒரு உள்ளார்த்தமாக என்ன சொல்ல வர்றாருன்னா, ஒரு நாள் கூட தாயாக இருக்கேன் நீங்கள், ஆனால் தமிழ் பாட்டு பாட மாட்டேன்ற, எல்லா மொழி பாட்டும் பாடுறேன்னு சொல்லி தாய்கிட்ட தாயை ஒரு குத்தி காட்டுவது போல தான் இருக்கிறதா நான் உணர்றேன் நான். அதனால் எதுவாக இருந்தாலும் சரி, இந்த உணர்வு என்பது மறுக்க முடியாது. இந்த தேசத்தில் என்ன விதமான, மீரா கதிரவன் சொன்னது போல், நீங்கள் என்ன விதமான பிம்பங்களை நீங்கள் கட்டவிழ்த்தாலும் கூட, ஒரு தாய் வயது மதிக்கத்தக்க ஒரு பெண்ணை நிர்வாணமாக அடித்து ஓட விட்டு பின்னால் வந்து ஒரு 60 வயது கிழவன்லேருந்து 6 வயது சிறுவர்கள் வரை கல்லெறிந்து போகக்கூடிய சூழலை நம்ம பார்க்குறோம். ஆனால் போகும்போது சும்மா போகல, பாரத் மாதா கி ஜெயின்னு சொல்லிட்டு போகிறோம். அதே போல் ஒரு தாழ்த்தப்பட்ட சமூகத்தை, ஒரு தலித் சமூகத்தைச் சேர்ந்த ஒரு ஆணையோ பெண்ணையோ எரிக்கும் பொழுது, திட்டமிட்டு எரிக்கும் பொழுது அந்த பாரத் மாதா கி ஜெயின்னு சொல்கிறோம். ஒரு குதிரையில் உட்காந்தான் அப்படின்ற ஒரு காரணத்திற்காக, ஒரு ஊரில் குதிரையில் உட்காந்து போனோன்ற காரணத்திற்காக ஒருவன் எரித்து கொல்லப்படுகிறான். ஒரு வயதானவர், ஒரு நடுத்தர வயதைச் சேர்ந்தவர், அவர் வந்து ஒரு கல்யாணம் பண்ணி வச்சுட்டாரு அப்படின்ற ஒரே காரணத்திற்காக லவ் ஜிகாது செஞ்சு வச்சுட்டாருன்னு சொல்லி ஒருத்தன் தன்னுடைய மகனோடு, 5-6 வயது மகனோடு அந்த காணொலியெல்லாம் நம்ம பார்க்குறோம். அவன் முழு அந்த நடுத்தர வயதைச் சேர்ந்தவரை எரித்து கொள்ளக்கூடிய காட்சியை நம்ம பார்த்தோம். எரித்ததோடு மட்டுமல்ல, எரித்து முடித்துட்டு சொல்கிறாங்க பாரத் மாதா கி ஜெய் என்று கோஷம்தான் இருக்குது. அப்போது இந்த தேசத்தை கொஞ்சமும், இந்த தேசத்தை, இந்த பன்முகத்தன்மையை நேசிக்காமல்
அரசியலமைப்பு சட்டத்தையும் மதிக்காமல் இப்படி இருக்கிறவர்கள் தான் இந்த தேசபக்தர்கள் என்ற ஒரு கொடியை போத்திக்கிட்டே திர்றாங்க. ஆனால் நீங்கள் நல்லா கவனிங்க, இந்த தேசத்தில் நீங்கள் எங்களை குற்றவாளி என்று எத்தனை முறை நீங்கள் திரும்ப திரும்ப நிறுவ முற்பட்டாலும் இன்றைக்கு இந்த தேசத்தை பற்றி, இந்திய தாயின் பெருமையை பற்றி தமிழில் யாரா பாட்டு எழுதுறா அப்படின்னு கேட்டால் மு மேத்தா எழுதுவார். அந்த பாட்டை எழுதுவதற்கு காரணமாக முஸ்தபா இருப்பார். அந்த பாட்டை இசையமைக்கிறதுக்கு தாஜ்னு ஒரு காரணமாக இருப்பார். அதை வெளியிடுவதற்கு அமீர் வருவார், மீரா கதிரவன் வருவார். அப்போ தேசத்தை உங்களை விட நாங்கள் தான் அதிகம் நேசிக்கிறோம் என்பது இதை விட சான்று நீங்கள் எங்கே தேர்னாலும் கிடைக்காது. எங்கே சொல்ல சொல்லுங்கள், தேசபக்தால் பூரா ஒரு பாட்டு எழுத சொல்லுங்கள். இந்த பாட்டே வேணால் நாங்கள் வேணால் சமஸ்கிருதத்தில் வேணால் எழுதித்தட்டுமான்னு கேட்போம், தமிழில் எழுதித்தருவோம்னு சொல்ல மாட்டாங்க. அதனால் இந்த மொழியையும் மக்களையும் அது எப்படி சொல்கிறாங்களோ, மொழிகள் பல்வேறு மொழிகள், அது எல்லாம் எங்கள் விழிகள் என்று சொல்லி, அதனால் அப்படிப்பட்ட சிந்தனையை கொண்டவர்கள் தான் தமிழர்கள். இங்கே இருக்கக்கூடிய எல்லா மார்க்கத்தை பின்பற்றக்கூடியவர்களும் நாம் இந்த நேரத்தில் நாம் இங்கே பேசும் பொழுது ஒரு சமூகமாக பிரித்து பார்க்காமல் ஒட்டுமொத்த தமிழ் சமூகமாகத்தான் பார்க்கணும். அந்த வகையில் இந்த பாடல் என்பது ஒட்டுமொத்த தமிழ் சமூகத்தின் எண்ணமாகவும் அவர்களுடைய அந்த சீரிய நோக்கத்தோடு இந்த தமிழ் சமூகத்திற்கே பெருமை சேர்க்கக்கூடிய பாடலாக இந்த பாடல் அமைந்திருக்கிறது. அப்படி ஒரு பாடலை உருவாக்குவதற்கு அண்ணன் முஸ்தபா அவர்களும் அண்ணன் மேத்தா அவர்களும் நண்பர் தாஜ்னூர் போன்றவர்களும் காரணமாக இருப்பது உண்மையில் வரலாறு. உங்களை வாழ்த்தும் என்று கூறி விடைபெறுகிறேன். Yeah.